السلام عليكم ورحمة الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتن الذين من قبلهم فلا يعلمن الله الذين صدقوا ولا يعلمن الكاذبين وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم امرين لم تضلوا ما تمسكت بهما كتاب الله وسنة பேரன்பு கொண்ட அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இரு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற மக்களாக, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழ்கின்ற மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்ய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கஸ்வத் தபூக், தபூக் போருடைய வரலாறு. இந்த வரலாற்றை பேசுவதற்கு இந்த அரை மணி நேரம் போதாது. ஆகவே வரலாற்றினுடைய சுருக்கத்தை பற்றியும் அதனால் நாம் பெறுகின்ற படிப்பினை பாடம் இவைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இந்த போரை பற்றி தெரிவதற்கு முன்னால் நாம் உள்ளத்திலே ஒன்றை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷமிகள், இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, இஸ்லாம் வன்முறையால் வளர்க்கப்பட்டது என்று சில பேர்கள் கூறுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒருபோதும் வாளால் பரப்பப்பட்டதல்ல, வன்முறையால் வளர்க்கப்பட்டதும் அல்ல. இஸ்லாம் தன்னை தாக்க வருகின்றவர்களை, தன்னை அழிக்க வருகின்றவர்களை எதிர்த்துதான் எல்லா போரையும் இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற காலம் வரைக்கும் எத்தனையோ இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் எதிர்த்து தாக்குகின்ற எந்த ஒரு செயலிலும் ஈடுபடவில்லை. எப்பொழுது மதினாவிற்கு வந்து
மதினாவிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி ஒரு ராணுவத்தை நிலைநிறுத்தி அதற்கு பின்புதான் யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ இஸ்லாமியர்களை நிம்மதியாக வாழ்விடுவதிலே தடைபடுதல் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. இந்த இஸ்லாமிய போர்களை வைத்துக் கொண்டு சில இஸ்லாமிய எதிரிகள் இந்த மாதிரி ஒரு செயலை மீடியாக்களின் மூலமாக பரப்பி வருவதை பார்க்கிறோம். எனவே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், இஸ்லாம் ஒருபோதும் வன்முறையை விரும்பவில்லை. அதே நேரத்திலே இஸ்லாத்தை தாக்க வருகின்றவர்களை, இஸ்லாமியை அழிக்க வருகின்றவர்களை ஒருபோதும் அதை விட்டு வைக்காது என்பதை தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எத்தனையோ போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த போர்களில் இஸ்லாம் பல போர்களிலே வெற்றி அடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போர்களுடைய வரிசையிலே தபூக்கு போர் என்பது ஒரு உன்னதமான ஒரு போர். இந்த போர் எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால், அதாவது ஹிஜ்ரி 9வது ஆண்டு ரஜப் மாதம் இந்த போர் நடைபெற்றதாக வரலாற்றிலே பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த போர் நடப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், காரணம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த ஒரு வல்லரசு ரோமாபுரி வல்லரசு, பாரசீக வல்லரசு இருந்தது. இந்த ரோமாபுரி வல்லரசு இஸ்லாமியருடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா மன்னன் கைசருக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுத்து என்ன செய்தார்கள், ஒரு கடிதத்தை கொடுத்து ஒரு நபித்தோழர் என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்தார்கள். அந்த நபித்தோழர் யார் என்று சொன்னால், அல் அமீர் இப்னு ஹசீத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் கைசர மன்னருக்கு கடிதத்தை கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு சென்ற அந்த நபிகள் நாயகத்துடைய அந்த தூதரை, அவருடைய பிரதிநிதியாக சென்ற அந்த நபித்தோழரை புஸ்ராவினுடைய கவர்னர் என்கிற கவர்னர் இருக்கிறான். அந்த கவர்னர் யார் என்று சொன்னால், சுரைஹிப்பின் அம்ர் இப்னு கஸ்ஸான் என்று சொல்லப்படுகின்ற அந்த கவர்னர் இந்த நபித்தோழரை, கடிதத்தை கொண்டு சென்ற இந்த நபித்தோழரை கொண்டு விடுகிறார். ஒரு கடிதத்தை கொண்டு செல்கின்ற ஒரு மனிதரை எக்காரணம் கொண்டு கொல்லக்கூடாது. ஒரு தூதரை கொல்வது எழுதப்படாத ஒரு சட்டமாக ஆதி காலத்திலிருந்தே இருந்து வந்தது. ஆனால் இந்த மரபை அந்த சுரைஹிப்னு அம்ர் கஸ்ஸான் என்று சொல்லப்படுகிற அந்த கவர்னராக இருந்த அவன் என்ன செய்கிறான், அதை மீறி இந்த நபித்தோழரை கொண்டு விடுகிறான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நாம் சும்மா விட்டு விடக்கூடாது, கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், இதற்கு பழி தீர்க்க வேண்டும். யார் இந்த மாதிரி ஈன செயலில் ஈடுபட்டார்களோ அவர்களை பழி வாங்கியாக வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைது இப்னு ஹாரிஸா பின் தலைமையிலே ஒரு சிறு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படை என்ன செய்துச்சு, அந்த புஸ்ராவினுடைய அந்த பெரும் படையை, ஒரு சிறு படை என்ன செய்கிறது, மோதுகிறது. மோதி அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும், ஒரு பெரும் படையை ஒரு சிறு படை மோதியது
வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த ரோமாபுரி அரசுக்கு ஒரு ஆட்டம் கண்டுவிட்டது. நாம் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறோம், இந்த இஸ்லாமிய படை சின்ன சிறிய படை புஸ்ராவுடைய அந்த கோட்டையை ஆட்டம் காண வைத்து விட்டதே, இது இப்படி போனால், நாளுக்கு நாள் இது இப்படி போனால் பாரசீகமும் ரோமாபுரியும் எல்லாமே கீழ்விழுந்து விடும், எனவே இதை நாம் இப்படி விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தான் ரோமாபுரி மன்னன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த கஸ்ஸானியர்கள் எல்லாம் ஒன்றி சேர்த்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய படையை என்ன செய்கிறான், தயார் செய்கிறான். படை என்று சொன்னால் அந்த படைக்கு தேவையான அத்தனை தளவாடங்களும் அத்தனை ஆயுதங்களும் அத்தனை உணவுப் பொருட்களும் நிறைவாக இருக்கின்ற அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை என்ன செய்கிறான், அந்த ரோமாபுரி அரசன் என்ன செய்கிறான், தயார் செய்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரோமாபுரி அரசன் தன்னை எதிர்ப்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்காக போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்கின்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு எட்டி வைக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டவுடனேயே மற்ற சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அப்படியே பயந்து போயிருக்கிறார்கள். காரணம், ரோமாபுரி என்பது ஒரு மிகப்பெரிய வல்லரசு. இன்றைக்கு வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டை நாம் பார்க்கிறோம், அதுபோல அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது ரோமாபுரிய வல்லரசு. அப்ப அந்த பெரிய வல்லரசு இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு பூமியிலே வந்து தாக்கவர்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்கொள்வது மிக சாமானியமான விஷயம் அல்ல. எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல என்பதற்காக சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே பயந்து போயிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே என்ன செய்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே அதை சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நானும் என்னுடைய அன்சாரி ஒரு தோழரும் நண்பர்களாக இருந்தோம், நாங்கள் முறை வைத்து என்ன செய்வோம், இஸ்லாமிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். நான் ஒரு நேரம் வேலைக்கு சென்றிருந்தால் அவரை நபிகள் நாயகத்தோடு அமர்த்தி விட்டு செல்வேன். அவர் நபிகள் நாயகம் சல்லாசர்கள் என்னென்ன செய்திகளை சொல்கிறார்களோ, என்னென்ன கட்டளை இடுகிறார்களோ, அந்த கட்டளைகளை எல்லாம் அவர் உள்வாங்கி மனதிலே வைத்திருப்பார். நான் வந்தவுடனே அவர் என்னிடத்திலே சொல்வார், நான் இருப்பேன், அவர் வேலைக்கு செல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் நான் உள்வாங்கி அவர் வந்தவுடனே சொல்வேன். இது எங்களுடைய நடைமுறையாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நேரம் இரவு நேரத்திலே அந்த அன்சாரி நபி தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வருகை தந்து கதவை தட்டி திற திற என்று சொல்கிறார், நான் திறந்துவிட்டு ஜால் கஸ்ஸானி, அதாவது ரோமாபுரி அரசு கஸ்ஸானி படைகளோடு நம்ம இடத்திலே சண்டை போடுவதற்கு நம்மோடு போர் புரிவதற்கு வந்துவிட்டார்களா என்று நான் கேட்டேன். எடுத்தோடனே இதுதான் கேட்கிறாங்க, யார் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்களா, அந்த கஸ்ஸானி படைகள் வந்துவிட்டார்களா என்று கேட்டேன். உடனே அந்த நபித்தோழர் சொன்னார், இல்லை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு பேசாமல் இருந்து அவர்கள் அவர்களை தலாக்கு சொல்லிவிட்டார் என்கின்ற ஒரு தப்பான செய்தி, அது தலாக்கு சொல்லல, ஆனா பேசாமல் இருந்தது சஹாபாக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூது தன்னுடைய மனைவியை தலாக்கு சொல்லிவிட்டார்களோ என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை சொல்வதற்காக தான் அந்த அன்சாரி தோழர் உமரை பார்க்க வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஏற்கனவே கஸ்ஸானி படைகள் வருகிறாய் என்கின்ற செய்தி அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக வந்து விட்டார்களோ என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அவை கஸ்ஸானி படைகள் ரோமாபுரி படை கண்டிப்பாக இஸ்லாமியர்களை தாக்க வருகிறாய் என்கின்ற செய்தி எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்திலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்,
போருக்கு தயார் ஆவதற்காக சஹாபாக்களை என்ன செய்தார்கள், தயார்படுத்துவதற்காக முன் வந்தார்கள். ஓராண்டுக்கு முன்புதான் மோத்தா போர் நடந்திருக்கிறது. அந்த போரிலும் இஸ்லாமியர்கள் தான் வெற்றி வாகை சூடினார்கள். இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்தால இந்து வருது. அப்ப இந்த போரையும் சந்தித்தாக வேண்டும். இந்த போர் நடந்த அந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலநில இஸ்லாமியர்களுக்கு மிக பாதகமாகவே இருந்தது. கடுமையான வெயில் கால ரஜம மாசம், அடுத்த ரஜம மாசம் வருதுன்னு வைங்களேன், கடுமையான வெயில் இருக்கும். அந்த வெயில் காலத்துல பேரிச்ச மரங்களும் படுத்து அறுவடைக்கு தயார் நிலையில இருக்கும். கடுமையான வெயிலும் இருக்கும், அதே வெயிலிலே தான் பேரிச்ச மரங்களுடைய அறுவடை காலமும் இருக்கும். அப்போ ஒரு நல்ல வெயில் அடிக்குது. சஹாபாக்கள் ஒரு வருடமா பாடுபட்ட அந்த பழங்கள் எல்லாம் அப்படியே அறுவடைக்கு தயார் நிலையிலே மரங்களிலே இருக்கின்றன. இப்படி அவர்களுடைய அந்த போருக்கான அந்த சூழ்நிலை பாதகமாக இருந்தது. இருந்தாலும் நபித்தோழர்கள் இந்த போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுத்து விட்டார்கள், நாம் கண்டிப்பாக கலந்தாக வேண்டும், இந்த போரில் இருந்து புறமுதுகி காட்டி ஓடிவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை என்ன என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டும், அல்லாஹ்வால் தரப்பட்ட இந்த மார்க்கம் ஒருபோதும் யாராலும் தோற்கடிக்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும், தாம் ஏற்றிருக்கின்ற இந்த கொள்கை உண்மையானது, இந்த கொள்கைக்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு சஹாபாக்கள் ஏற்கனவே பக்குவப்படுத்தப்பட்டு பல போர்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த போருக்கும் தயாராவதற்கு நபி தோழர்கள் என்ன செய்தார்கள், தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாரானால் மட்டும் போதுமா, போருக்குண்டான பொருளாதாரம் தேவைப்படுகிறது, போருக்குண்டான ஆயுதங்கள் தேவைப்படுகிறது, போருக்கான வாகனங்கள் தேவைப்படுகின்றன, யாரிடத்தில் கேட்பது, நபி தோழர்களை பார்த்துதான் கேட்டார்கள். உங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுங்கள், உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தாராளமாக அள்ளி வழங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள். ஒவ்வொரு நபித்தோழரும் தங்களால் இயன்ற அளவுக்கு, தங்களால் முடிந்த அளவுக்கு தங்களுடைய தான தர்மங்களை அள்ளி வழங்கினார்கள். இதிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டுக்கு 200 ஒட்டகைகள் அதனுடைய தளவாட சாமான்களோடு வியாபாரத்திற்காக தயார் நிலையிலே வைத்திருந்தார்கள். ஷாம் நாட்டுக்கு அனுப்புறதுக்காக வியாபார கூட்டம், அவங்க ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாங்க. அப்ப இந்த போருக்கான அறிவிப்பு வந்து பொருளாதார உறவியை தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 200 ஒட்டகைகளையும் நபிகள் நாயகத்திலே கொடுத்துவிட்டு 200 ரூபியா வெள்ளியை கொடுத்துவிட்டு என்ன செய்தார்கள், போனார்கள். 2 நாட்கள் கழித்து மீண்டும் என்ன செய்கிறார்கள், 100 ஒட்டகம், 1000 நாணயம், தங்க நாணயம், இது அத்தனை என்ன செய்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திலே கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் போருக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகப்பிலுகா பி யதைஹி வயகூலு மா லர்ரைபுன அஃபான் மா அமில பஅதல் யௌமி, இந்த நாளைக்கு பின்னால் உஸ்மான் என்ன தப்பு செய்தால் அதை கண்டுக்கப்படாது, இந்த உதவிக்கு பின்னால உஸ்மான் என்னமா நடந்துகிட்டாலும் சரி அது அல்லாஹ் பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களால் என்ன உதவியை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் தங்களால் தங்களுடைய சொத்திலே பாதியை கொண்டு அப்படியே கொடுக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அப்படி ஒரு சஹாபாக்களே கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, சமிஅத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யகூலு அமரனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன்
அன்னத்த சத்தக்க ஃபவாபக்க தாலிக்க மானன் இந்தி ஃபகுல்து யௌம குல்து யௌம அஸ்பிக்கு அபாபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா மனசுல நினைக்கிறாங்களாம் இன்னைக்கு என்ன செய்யணும் இந்த அபூபக்கர் வின் பண்ணிரணும் என்ன தர்ம விஷயத்திலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி அபூபக்கரை வின் பண்ணவே முடியல எப்போ அவர் முந்திக்கிட்டு தன்னால் எது முடியுமோ அதை கொடுத்து அவர் மேல போயிடுறாரு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம அபூபக்கரை விட அதிகமா தான தர்மத்தை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அதிகமா கொடுத்து அவரை விட ஒரு படி மேல போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்துல நிஸ்ஃபு பாதியை கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க அந்த வதீஸ்ல அப்படி தொடர்ந்து வருகிறது என்னுடைய சொத்துல பாதியை கொண்டு நான் ஒப்படைச்சேன் உமர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க உன்னுடைய குடும்பத்துக்கு நீ என்ன வச்ச மிஸ்லஹு இதுல இத மாதிரி இப்ப எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு பங்கு நான் பண்ணியிருக்கிறேன் என் குடும்பத்துக்காக வச்சிருக்கிறேன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள் பிக்குல்லி மஅந்தஹு தன்னிடத்தில் இருந்த அத்தனையும் கொண்டு வந்தாங்க எதையுமே விட்டு வைக்கல வீட்டுக்குன்னு தன்னுடைய ஃபேமிலிக்குன்னு எதையுமே விட்டு வைக்காம எல்லாத்தையுமே என்ன செய்தாங்க கொண்டு வந்தாங்க ஃபகாலலஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மா அபுக்கைத்தல் யஹ்லிக உன்னுடைய குடும்பத்துக்காக நீ எதை வச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்ட உடனே அபுக்கைத்து லஹுமுல்லாஹ ரசூலா நான் என்னுடைய குடும்பத்திற்காக அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலை வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க குல்து லா உஸாபிக்குக இலா ஷைன் அபதா நான் என்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன் இந்த அபூபக்கரை ஒரு போதும் நான் மிஞ்ச முடியாது ஒரு போதும் அவரை வின் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கரை பற்றி சொல்கின்ற அளவிற்கு எல்லா நபித்தோழர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தாராளமாக தங்களுடைய உதவிகளை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்ப இது பொருளாதார உதவி இந்த போருக்கான பொருளாதார உதவி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாமே கவனிக்க வேண்டும் அது என்னன்னு சொன்னா மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி இஸ்லாமியர்களை போன்று நடித்துக் கொள்ளக்கூடிய சில முனாஃபிக்குகள் இருந்தார்கள் இரட்டை வேடம் போடக்கூடிய இரட்டைதாரிகள் இரட்டை முகமுடையவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அன்றைக்கும் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த இரட்டை முகமுடையவர்கள் இந்த இஸ்லாமியர்களை அவர்கள் சந்திக்கின்ற அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறார்கள் அவர்களை நம்மால் தோற்கடிக்க முடியவில்லை அவர்களை நம்மால் வென்றெடுக்க முடியவில்லை ஆகவே இந்த போரை பயன்படுத்தி நாம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்தாகணும் என்பதற்காக அந்த மதினாவில் உள்ள அந்த முனாஃபிக்குகளா சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க ஒரு பள்ளிவாசல் பார்க்கறதுதான் அது பள்ளிவாசல் ஆனால் உள்ள நடக்கிறதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள் அந்த பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை வந்து என்ன பண்றாங்க தொழுக வைக்கிறதுக்கு வாங்க தொழுக வைக்கிறதுக்கு வாங்க உங்க தொழுக இடத்துக்கு தொழுக இடத்துக்கு கூப்பிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு உள்நோக்க என்ன அல்லாஹ் அழிச்சு கொடுத்துருக்கிறான் அதனால அதை அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அந்த பள்ளிவாசல் வெளிப்பார்வையிலே இறை இல்லம் போன்று தெரிகிறது ஆனால் அந்த பள்ளிக்குள்ளே இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக எதிரிகள் தயார் நிலையே இருக்கிறார்களே அவர்களுக்கு தூது செய்திகளை சொல்வதற்கும் அவர்களுக்கு அடைக்கல் கொடுப்பதற்கும் அந்த பள்ளிவாசலை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ்வே என்ன செய்றான் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டான் அப்ப இந்த போர் வந்து நடக்கிறதுக்கு உண்டான பொருளாதார உதவியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நபிகள் தோழர்கள் தங்களால் எந்த அளவுக்கு எல்லா உதவி செய்து தங்களை கலந்து கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மூணே மூணு நபி தோழர்கள் தான் எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் பின்தங்கி விட்டார்கள் அந்த மூணு நபி தோழர்கள் யார் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது அதுல யாரு ஒன்னு காபூன் மாலிக்கு
முனாத்திபுனு ரபீ பெஹிலால் இபுனு உமையா இந்த மூணு பேர் என்ன செய்யல அந்த போர்ல கலந்துக்கல, போர்ல கலந்துக்காமலே இருந்தாங்க. எந்த காரணமும் இல்லை. பொதுவா இஸ்லாமியர்கள் போரிலே கலந்து கொள்வதற்கு தகுந்த காரணங்கள் சொல்ல, கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு தகுந்த காரணங்கள் சொல்ல வேண்டும். இந்த தகுந்த காரணம் சொல்லாமலேயே இந்த மூணு பேரும் கலந்துக்காம இருந்தாங்க. அதனால அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது, அவங்களோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோடு எந்த விதமான உறவாடுதலும் இருக்கக்கூடாது என்று கிட்டத்தட்ட 50 நாட்கள் அவர்களிடத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்கள் அதை நினைத்தே வருந்தி வருந்தி கடைசியில் தாங்கள் செய்த அந்த குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அவர்கள் அல்லாஹ்வை மன்னித்த அந்த வரலாற்று செய்த திருமறை குர்ஆன் எல்லாம் நாம் என்ன செய்யறோம், நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த போருக்காக இந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக இந்த மக்களை எல்லாம் தயார்படுத்தி கொண்டு போருக்காக புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி புறப்பட்டு செல்கின்ற தூரம் இருக்கிறதே மிக நீண்ட தூரம், கரடு முரடான பாதைகள், அதிகமான வெயில் காலம், கிட்டத்தட்ட 30,000 படைகளை நபர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்துவிட்டு புறப்படுகிறார்கள். அந்த போர்ல போகும்போது, அந்த போருக்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது 18 பேருக்கு ஒரு ஒட்டகம் பயணம் பண்றது. அந்த 18 பேர் என்ன செய்யணும், கொஞ்ச தூரம் ஒருத்தர் போகணும் இறங்கிக்கணும், அடுத்த ஒருத்தர் ஏறுவாங்க இறங்கிக்கணும். இப்படி 18 பேருக்கு ஒரு ஒட்டக வீதம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, அப்படி செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போது கடுமையான வெயில் எல்லாத்தையும் தாங்கிதான் இந்த போருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைமையில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி செல்லுகின்ற நேரத்திலே ஆத் சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்களே, அதே பாதையை சென்றார்கள். அப்ப சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க, ரொம்ப வேகமா போங்க. சில நபித்தோழர்கள் அந்த ஆது சமுதாய கூட்டத்தார்கள் பயன்படுத்திய அந்த மலை குகைகள் இருக்கிறதே, மலை வீடுகள், அந்த வீடுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்திலிருந்து சிலவர்கள் தண்ணீரை அள்ளி குடிக்க போனார்கள். சிலவர்கள் பயன்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டார்கள். சில பேர்கள் ரொட்டி சுடுவதற்காக அந்த தண்ணீரை எடுத்து மாவை குழைத்தார்கள். இப்படி எல்லாம் செய்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரெல்லாம் அந்த கிணற்றில் தண்ணீரை எடுத்தீர்களோ, அந்த கிணற்றிலிருந்து எடுத்த தண்ணீரில் எதையெல்லாம் செய்தோம் எல்லாத்தையும் தூர கொட்டிருங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, எல்லாத்தையும் கொட்ட சொல்லிக்கிட்டு இன்னொரு இடத்துல சாலிகு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒட்டகத்துக்கு பயன்படுத்திய கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றில் நீங்க என்ன செய்யுங்கள், தண்ணீர் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். இப்படி போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்கிறோம், ஐன தபூக்கு, தபூக்கை அடைய இருக்கிறோம், தபூக்கை நாம் அடைய இருக்கிறோம், அங்க ஒரு நீரூற்று இருக்கும், அந்த நீரூற்றிலிருந்து யாரும் அவசரப்பட்டு தண்ணீரை எடுத்து விடாதீர்கள், நான் வருகின்ற வரைக்கும் அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து விடாதீர்கள். சில ரெண்டு தோழர்கள் எடுத்துட்டாங்க, அவசரப்பட்டு எடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்க, அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஒழுவு செய்து விட்டு திருப்பி அதில் கொட்டின உடனே அந்த நீர் ஊற்றி என்ன செய்ய, அப்படி பொங்கி கிட்டத்தட்ட 30,000 படைவீர்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லார்களுக்கும் பயன்படுத்துகிறவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால் நிறைவாக கொடுத்தான். இந்த போர்ல போருக்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு அதிகமான நீர் தேவைப்பட்டது. நீர் கிடைக்காமல் சில பேர்கள் என்ன செய்தார்கள், தாங்கள் கொண்டு வந்த ஒட்டகையை அறுத்து அந்த ஒட்டகைக்குள் இருக்கின்ற நீர் பையிலிருந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. அப்ப உமர் அல்லாஹு தாலா அங்கு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சில நபித்தோழர் ஒட்டகத்தை அறுக்கிறாங்க தண்ணீருக்காக, இப்படி அறுத்துக்கிட்டே போயாச்சுனாக்கா கடைசியில நமக்கு ஒட்டகத்துல பயணம் பண்ண முடியாத அளவுக்கு வாகனம் பற்றாக்குறையா போயிடும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்கள், எல்லாருடைய அவரவருடைய உணவு தானியங்களை எல்லாம் ஒரே இடத்துல வைத்துக் கொண்டு அதே நீங்க அபிவிருத்திக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த வேண்டுகோளை ஏற்று எல்லா நபித்தோழர்களும் தங்களிடத்தில் இருந்த உணவு தானியங்கள்
நீர் ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சு அதில் அபிவிருத்திக்காக அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தார்கள். அதன் மூலமாக என்ன செஞ்சிச்சு, எல்லாமே வந்துச்சு. இந்த போருக்காக புறப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி ரோமாபுரி மன்னனுக்கு எட்டியது. அந்த எல்லையை தாட்டி விட்டார், எல்லை கிட்ட போயிட்டாங்க. ரோமாபுரி மன்னன் என்ன பண்ணா, ஆஹா, முகமதோடு ஈமான் கொண்ட மக்களும் எதற்கு மஞ்சாமல் உயிரை கொடுப்பதற்கும் தயங்காமல் வருகின்ற அவர்களுக்கு மத்தியிலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த படை அப்படியே சிதறடித்து ஓடிவிட்டது. போருக்காக போனாங்க, ஆனா என்ன பண்ணல, போர் நடக்கல. இவங்க போர் செய்ய வேண்டும் என்கின்ற துணிவோடு சென்றார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சென்றார்கள். உலக ஆதாயம் எதை எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் ரோமாபுரி மன்னன் தான் வைத்திருந்த அத்தனை படைகளையும் சிதறித்து விட்டு அப்படியே திசை தெரியாமல் போய்விட்டார். கடைசியில் போர் நடக்கல, இஸ்லாமியர்களுக்கு போர்ல கலந்துகள போர் செய்யாமலேயே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இமாலய வெற்றியை கொடுத்தார். ஒரு இமாலய வெற்றின்னா சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் என்ன செய்கிறோம், இதை நாம புரிஞ்சுக்கணும். அந்த வரலாற்றில் இருந்து பார்க்கிறோம், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்லி காட்டுகிறான். இந்த போரை பத்தி சூரத் தௌபால ஃபரிகல் முஹல்லஃபூன பி மக்ரஹதிஹிம் خلاف رسول صلى الله عليه وسلم رسول الله وكرم يجاهد بأموالهم وأنفسهم في سبيل الله وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم جهنم أشد حرا لو كانوا يفقهون அதாவது சில பேர்கள், அது யாரு, முனாபிக்குகள், அவர்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷமடைகிறார்கள், தங்களுடைய இடத்திலே இருந்துகிட்டு சந்தோஷமடைகிறாங்க. خلاف رسول صلى الله عليه وسلم رسول الله பின்னால உட்கார்ந்துகிட்டு அவங்க அவங்களுடைய இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கத்துல கரியும் அவர்கள் போர் செய்வதை வெறுக்கிறார்கள். எதை கொண்டு, தங்களுடைய பொருட்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் போர் செய்வதற்கு அவர்கள் வெறுத்து விட்டு சொல்லுகிறார்கள். நீங்கள் போர் செய்யாதீர்கள், இந்த கோடை காலத்தில் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போர் செய்ய வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துடைய வெப்பம் இருக்கிறதே, நரகத்துடைய உஷ்ணம் இருக்கிறதே, அஷத்து ஹர்ரன், அது மிகப்பெரிய சூடாக இருக்கும், லவ் கான் யஃப்கஹூன் அவர்கள் அறிந்து கொண்டால் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்களுடைய நிலைப்பாடை சொல்லி காட்டுகிறார். இந்த முனாஃபிக்குகள் ரொம்ப மோசமானவர்கள், இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், மிக மோசமானவர்கள். அந்த மோசமானவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு படிப்படையும் இந்த வசனத்திலே இருக்கிறது. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான், லவ் கான அரலன் கரீபன், அதாவது எங்களுடைய இந்த நோக்கம் கரீபன் பக்க சமீபமானமாகவும் சஃபரன் பயணம் தூரமானதாக இருந்தாலும் லத்தபருக்கு அவர்கள் உங்களை என்ன செய்திருப்பார்கள், பின்பற்றிருப்பார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவர்கள் கொடுத்து விட்டது. எனவே அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்கிறார்கள், அவர்கள் நாங்கள் உங்களோடு வெளிப்பட்டிருப்போம் என்று சொல்லிவிட்டு இஹ்லிகூன் அன்புசகும் தங்களை அவர்கள் நாசப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கூட்டிலே போய் சொல்கிறார் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று முனாஃபிக்குடைய அந்த செய்தியை இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் பல போர்களை சந்தித்திருக்கிறது. அந்த போர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை வேளோங்க செய்வதற்காக, இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மக்களிடத்திலும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கம்தான் உண்மையானது, அந்த மார்க்கம் அல்லாஹ்வால் தரப்பட்டது, அந்த மார்க்கத்திற்காக நாம் பாடுபடுகின்ற பொழுது, அந்த மார்க்கத்திற்காக நாம் முயற்சிகள் மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த தபூக்குடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல்
அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், லகத் தாபல்லாஹு அலல் முஃமினீன் அலல் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சாரி லதீன தபஉ ஃபி ஸாஅத்தில் உஸ்ரத்தி. அந்த கஷ்டமான நேரத்திலே அன்சாரிகளிலும் முஹாஜிரிகளிலும் சில பேர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த பிழையை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான். மின் பஅதி கான காத யஸீ குலூப ஃபரீக்கி மின்ஹும், அவருடைய உள்ளம் இருக்கிறதே நெருக்கடியான அந்த நிலைமையில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மன்னிப்பை தந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு, சும்ம தாப அலைஹிம், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பிழைகளை பொறுக்கிறான். இன்னஹு பிஹிம் ரஊஃபு ரஹீம், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது கிருபை உடையவனாகவும் கருணையுடனாகவும் இருக்கும் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கிறான், வலல்ல வல தலாசத்தில் லதீன ஹுல்லிஃபு ஹத்தா இதா லாக்கத் அலைஹிம் லஅதம், போருக்கு வராம மூன்று பேர்களை பத்தி சொன்னோம்ல, அந்த போருக்கு வராம பின்தங்கி இருந்தார்களே, அவர்களுக்கு இந்த பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு மிக நெருக்கடியாக அது தென்பட்டது. இந்த பூமி அவர்களுக்கு மிக சுருக்கமாக தெரிந்தது. காரணம், எந்த விதமான காரணமும் இல்லாமல் போருக்கு வராமல் தங்களை பின்படுத்தியதன் காரணமாக பிற்படுத்தியதன் காரணமாக எல்லா நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்க என்ன செய்தார்கள், யாரும் அந்த மூன்று பேரோடு எந்த விதமான தொடர்பு வைக்காமல் தங்களுடைய தொடர்புகளை துண்டித்துக் கொண்டார்கள். கடைசியில் அந்த மூன்று நபித்தோழர்களும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், மன்னித்துட்டான். எந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள் சொன்னால், லா மல்ஜஅன் மினல்லாஹ் இல்லா இலைஹி, எந்த ஒதுங்குவிடமும் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் இல்லை என்கின்ற சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்தார்கள். எனவே சும்ம தாப அலைஹிம் லியதூபு, அவர்கள் தௌபா செய்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். இன்னல்லாஹு வத் தவ்வாபு ரஹீம், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அந்த மூன்று பேருடைய பாவத்தை மன்னித்த அந்த செய்தியும் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், உள்ளத்திலே ஒன்றை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் பல போர்களை சந்தித்திருக்கிறது. அந்த போர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே தவிர வாளி மூலமாக பரப்பப்படுவதற்காக அல்ல. வாளி மூலமாக பரவியிருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இஸ்லாம் மிக மிக வியாபித்து உலகத்திலே இஸ்லாம் அல்லாதவர்களே இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஆயிருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன செய்யல, அதை விரும்பவே இல்லை. என்ன சொல்கிறது, விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இஸ்லாமுடைய மார்க்கம் இருக்கிறது. திணிக்கப்படுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம், புரிந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் அது அடுத்த பயால சொல்லுவோம், நேரமாகிவிட்டது. ஆகவே என்னுடைய இந்த முதல் ஜுமா முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லக் ஃபி குர்ஆனி வலீ மனஃபனா வையாக்கு பில் ஆயாத்தி வ திக்ரி ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாது கரீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உன்னதமான புனித மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு எட்டி வைப்பதற்காக, தான் பின்பற்றி இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நபித்தோழர்கள் தங்களுடைய பொருளாலும் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய உழைப்பாலும் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சுமந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மார்க்கம்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த மார்க்கம் நாம் பின்பற்றி இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை நாம் மிக எளிதாக பெற்றிருக்கிறோம். இதற்காக எந்த முன்முயற்சி நாம் எடுக்கல. இந்த மார்க்கம் நம்மிடத்தில் நம்ம ஈஸியா வந்ததன் காரணமாக தான் இந்த மார்க்கத்தினுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும், புரியணும் மார்க்கத்தை.
இந்த மார்க்கு நமக்கு எளிதாக கிடைக்கல. நமக்கு அது எளிதாக கிடைத்தாலும் நம்மிடத்தில் அது வருகின்ற அளவு வருகின்ற பொழுது மிக சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பல தியாகங்கள் செய்துதான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அப்ப அவர்கள் எப்படி சிரமப்பட்டார்களோ, அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்களோ, அந்த கஷ்டத்தில் ஒரு துளியாவது நாம் என்ன செய்யணும், கஷ்டப்பட வேண்டும். அந்த கஷ்டம் என்ன, பிற மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றது. இஸ்லாத்திற்கு எதிராக யாராவது நம்முடைய சொந்த பந்தங்களிலே செயல்பட்டால் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் மூலமாக என்ன செய்யணும், இஸ்லாம் சொல்கின்ற குரானை ஹதீஸை சொல்லி இந்த மாதிரி செய்யாதேன்னு அவர்களுக்கு தடுக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எட்டி வைப்பதற்காக எவ்வளவோ பொருளாதாரங்கள் தேவைப்படுகின்றன. அந்த பொருளாதாரத்தின் மூலமாக என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக நாம் பாடுபட வேண்டும். இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கின்ற என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அத்தனை கடமைகளையும் நம்மிடத்தில் நாம் கொண்டு வந்துவிட்டு நான் ஒரு முழுமையான முஸ்லீமாக வாழ்ந்து பிற மக்களுக்கு இதை சொல்கின்ற பொழுது நான் உண்மையான இஸ்லாமியனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். ஏதோ பேரளவிலே சொல்லிவிட்டு நான் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையிலே உண்மையான முஸ்லாமின் இஸ்லாமியனுடைய அந்த பதிவேட்டில் நாம் பதிய செய்யப்பட மாட்டோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த போரின் மூலமாக நாம் படிப்பினை பெறுவது என்னவென்று சொன்னால் இஸ்லாம் அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாமும் என்ன செய்யணும், முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் நம்முடைய உயிரை விட மேலானதா மதிக்க வேண்டும். இஸ்லாத்தை நாம எப்படி மதிக்கணும், நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும். இஸ்லாத்திற்கென்று ஒன்று வந்துவிட்டால் என்னுடைய சொத்து சுகம் என் மனைவி என் மக்கள் என் நாடு என்று எதுவும் பார்க்கக்கூடாது. இஸ்லாம் தான் எனக்கு எல்லாத்துக்கும் மேலானது என்கின்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வரணும். அப்படி வந்ததின் காரணமாக தான் சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஆளானார்கள். எனவே இவைகளையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாமும் இஸ்லாமியர்களாக மாற வேண்டும், உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்தை அதிகமாக அறிந்து கொள்வதற்குண்டான நூல்களையும் அதிகமாக படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் படித்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இருமையிலும் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெற்ற மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக